ஏகப்பட்ட டைம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபுட் ஸ்பாட் ஆரம்பிக்க போகிறோம் சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய பேர் அரள போகிறாங்க ஆக்சுவலி இந்த மெனுவை பார்த்து. நானே அரள போகிறேன். நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது, நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 7 feet. இந்த ஓஎம்ஆர் ரோடில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கேட்ரிங் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட பிராண்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ASMR ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் வந்து ஏ அப்படின்னா எனி டைம். ஒரு அதிரடியான திருப்பங்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ சில மக்கள் போராட்டம்லாம் நடக்கும், அதெல்லாம் போய் எடுத்து நம்ம வெளியில் கொண்டு வருவோம். நிறைய விஷயத்துக்கு நானே ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காமல் இருக்கும். அந்த விஷயம்லாம் நிறைய பணம் பலம் படைச்சவங்கலாம் சேர்ந்து மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எதுக்குமே பயப்படாமல் நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து பேச போகிறோம். எடிட்டர் வேணும் ஃபுல் டைமு, கேமராமேன் வேணும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு, வேற லெவல் அப்டேட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நானும் என்னோடய எல்லா இந்த சமைக்கிற கிரில்லிங் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த முயல் கறி பண்ணும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். முயல் கறி பண்ணும்போது சொன்னேன், சிக்கன் பண்ணும்போது சொன்னேன். ஏகப்பட்ட டைம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபுட் ஸ்பாட் ஆரம்பிக்க போகிறோம் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கான பேக் அண்ட் வேலைகள் வந்து ஏகப்பட்டது இருந்தது. நம்மளோட ஃபுட்டு வந்து ஒரு ப்ரப்பரேட்டரி ஃபுட்டு அப்படின்றனால, ஒரு புது வகையான ஃபுட்டு அப்படின்றனால, லைக் நிறையா லைசன்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அது நிறையா நம்ம பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருந்தது. லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. பல சர்டிஃபிகேட்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சாச்சு. முயற்சி. சோ வாங்க உள்ள போய் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். உள்ள எவ்வளவு பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம வந்து கீழே மேல ரெண்டுமே இருக்கு. கீழே வந்து ஹாஃப்ல இந்த பக்கம் கிச்சன் வரப்போகுது, ஓப்பன் கிச்சன். ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு சிட் அவுட் இருக்குது. இங்கே ஒரு மிஷின் வந்துருவாங்க. இது நம்ம கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு வீடியோவில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்மளோட ஹைலைட்டு, நம்ம சேனலோட ஒரு ஹைலைட். இது வந்து ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, எல்லாமே இவர் தானா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது, நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 7 feet. ஸோ இந்த ஸ்மோக்கரை வந்து செம்மையாக அந்த இடத்துல ரெடி பண்ணுறோம். அதுக்கு நமக்கு இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் தேவை. ஆக்சுவலி கிரில்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க யாருனா இருந்தால் கூட நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் வேலையை கொடுக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் ஆல்ரெடி நாங்கள் வெளியில் கொடுத்துட்டோம். இந்த பிளைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் இப்போ தான் போட்டோம். ஸோ அந்த பிளைன்ஸ் யாருனா இங்கே கிளம்பக்கத்தில் இருக்க நம்ம ஒரு நம்ம க்ளோஸாக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து போட்டார். ஸோ செம்மையாக பண்ணி வச்சுருக்கிறாரு. இது வந்து சீப்ரா பிளைன்ஸு. இது ரொம்ப ஹீட் அடிக்கிற இடத்துல, சன் வந்து ரொம்ப ஹீட் அடிக்கிற இடத்துல எல்லாமே இது வந்து நம்ம போட்டுடும். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக வரணும் சீப்ரா பிளைன்ஸு. அப்புறம் இதுக்கு வந்து இப்போ இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹெவி பாட்டம் போடணும். இது இப்போ ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால நம்ம இது வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் போடணும். அந்த மாதிரி இது திக்னஸும் ஜாஸ்தியாக போடணும். இந்த செயின் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல டைப்பாக போடணும். அந்த வீல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போடணும். அப்படி தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். இது லைட்டு வந்து இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல சன் அடிக்கிற டைமில் இப்படியே வச்சிடலாம். அப்போது கொஞ்சம் கூட ஒரு 80% ஹாட் கம்மி ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு ஆஃப் இந்த மாதிரி இப்போது சன்லைட் போயிட்டு அப்புறம் இந்த மாதிரி வச்சுருந்தாலும் அவுட் சைடு நமக்கு பார்க்க முடியும், ஆனால் கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே கிடைக்கும். நைட் டைமில் எல்லாமே எப்படியும் வச்சிடலாம். இப்போ டோரு வந்து இது ஒரு கரெக்டாக அலுமினியம் டோரு வந்து நமக்கு இது போட முடியாதுக்களவு இவரை விடுத்து நமக்கு தந்துட்டேன். அதனால நம்ம அந்த பாக்ஸில் இது அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியது. இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து டோருக்கு செப்பரேட்டாக போட முடியலை இந்த ஹைட்டில். அப்போ இது கட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம், உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம், வெளியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இருந்தாலும் இது சேஃபாக இருக்கும். இது ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் இங்கே கேளாம்பக்கம் ஜோதி நகரில் தான்.
அங்கே தான் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அங்கே தான் நமக்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டினியூ கிளாஸ் ஒர்க்கும் பண்ணது, இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் ஒர்க்கு, இன்டீரியர் டிசைன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேளம்பக்கம் ஜோதிநகர் ஒரு சரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் தான் நம்ம ஃப்ரீயாக போய் மெஷர்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து ஆர்டர் பண்ணி ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு, மேலே இதே மாதிரி ஒரு பெரிய சிட் அவுட் இருக்குது, அது வேற லெவலில் இருக்கும். நான் வந்து ஃபர்தராக காட்டுறேன். மேலே போயிட்டோம். ஈமெண்ட்லாம் ஜப்பான்லேருந்து கொண்டு போய் வரவழைச்சிருக்கோம். ஸோ நேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹோசா சாசி கிகி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு நிறைய பேர் அரள போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மெனுவை பார்த்து நானே அரள போகிறேன், பிகாஸ் ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிராண்டை வந்து பில்டப் பண்ணுறோம் நம்ம வந்து. பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் காஃபி ஷாப்போ, நார்மல் ஒரு சும்மா ஒரு கியூஎஸ்ஆரோ, அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க, கேஎஃப்சி மெக்டானல்ஸ் மாதிரி அந்த மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. ஒரு நம்ம பெரிய ஒரு பிராண்டை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, அங்கே ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. அது நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணது தான், இம்போர்ட் பண்ணி வீட்டில் வச்சுருந்தோம். அதை இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப இங்கே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நாளைக்கு பெயிண்டிங் ஒர்க் போகுது. பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சோன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வருது. ஆக வெளியில் வந்து சொல்கிறேன், பிகாஸ் இங்கே வந்து வென்டிலேஷன் மட்டும் எல்லாம் ப்ராப்பராக ஒன்றும் பண்ணலை. ஈவினிங் இன்றைக்கி கொஞ்சம் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டெலிவரி எழுத்துட்டு வந்தது, அதனால் கொஞ்சம் அப்படியே ஒர்க் ஓடிடுச்சு. நம்மளோட பிராண்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ASMR ஷார்ட்டாக சொல்லுவோம். இதில் வந்து ஏ அப்படின்னா எனி டைம் ஸ்மோக்டு மீட் ரெடி, ASMR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லோகோ டிசைன்லாம் நான் காட்டுறேன். ஸோ செம்மையாக ஒரு ஒரு பொம்மை வந்துட்டு அப்படியே அந்த ஸ்மோக்கரை திறக்கிற மாதிரி ஒரு லோகோ. நம்ம எடிட்டர் சைடில் போடுங்க, பிகாஸ் மக்கள் பார்க்கட்டும். அதோட டேக்லைன் நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருக்கோம், டு மீட் யுவர் மீட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு மீட் அதாவது மீட் பண்ணுறோம்ல, அந்த மீட்டு யுவர் மீட் அந்த சாப்பிடுவோம்ல கறி, அந்த மீட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா எம்னு சொல்லிட்டு ரைமிங்காக இருக்குது. பட் மக்களும் நீங்களுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வேறு என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணலான்றதை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ரெஸ்டாரண்ட் சஜஷன்ஸ் சரி, ஃபர்னிச்சர் என்ன கலரில் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த டேக்லைன் வேறு இன்னும் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், எல்லாமே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சஜஸ்ட் பண்ணுறவங்களுக்கு செம்மையான ஒரு கிஃப்ட்டு, கைண்ட் ஆஃப் ஃபீஸ்ட்டு. பிகாஸ் நம்ம ட்ரையல் ஆரம்பித்தோன்னே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டிங் முன்னாடியே நம்ம ட்ரையல் அப்போவே எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கூட ஆரம்பிச்சோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இப்போலேருந்து என்கேஜ் ஆகிக்கிங்க. யார் நல்லா என்கேஜில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கூடுவேன் நான். ஸோ வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மாடியில் வந்து நம்ம ப்ரொஜெக்டர்லாம் போட்டு, ஆக்சுவலாக இப்போவே நம்ம இந்த ஐபிஎல் கிரிக்கெட்லாம் நடந்ததில்ல, செம்மையாக மேலே ப்ரொஜெக்டர்லாம் போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிடலாம். ரெடியாக இருந்தால் ரெடி ஆகலை, எதிர்பாராத விதமாக ஒரு 2 மாதம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, எனக்குமே பல பல விஷயத்தில் பல அடி. ஸோ அதை நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு கியூஎஸ்ஆர் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு, ஒரு கஃபேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணே இருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டக்குன்னு வந்து ஒர்க் ஃப்ரம் காஃபி ஷாப் அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே வந்து கூட ஒர்க் பண்ணலாம். எல்லா ப்ரொவிஷனும் இருக்கும், ஹைஸ்பீட் இன்டர்நெட்டு, பவரு, ஜென்ரேட்டரு, டிஜி, வீட்டில் இல்லாத உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் டக்கு டக்குன்னு இது பண்ணலாம். ஹெல்தி ஃபுட்டு வந்து பெரிய நம்ம ஒரு ஆப்ஷனாக இங்கே கொண்டு வர போகிறோம். மாடியில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயம் பேச போகிறோம். லைக் அரசியல் பேசுவோம், பட் கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவோம். மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கல்ல, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய மறைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம். இப்போ சில மக்கள் போராட்டம்லாம் நடக்கும், அதெல்லாம் போய் எடுத்து நம்ம வெளியில் கொண்டு வருவோம். நிறைய விஷயத்துக்கு நானே ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காமல் இருக்கும், அந்த விஷயம்லாம் நிறைய பணம் பலம் படைச்சவங்கலாம் சேர்ந்து நிறைய விஷயத்தை வந்து மீடியாவை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்குமே பயப்படாமல் நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து பேச போகிறோம். ஸோ ஒரு அதிரடியான திருப்பங்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனுலாம் பார்த்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பேர் கதறுவாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் கதறுவாங்க, ஏகப்பட்ட சைடு ஒரே கதறுகளெல்லாம் இருக்கும். பட் நம்ம எதுக்கும் அசரை போகிறது கிடையாது. ஸோ வேறு லெவலில் வரப்போகுது நம்ம அவுட்புட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமாக வந்து நமக்கு வந்து நிறையா எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ண போகிறோம், முக்கியமாக வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம். முக்கியமாக கேட்ரிங் காலேஜில் அந்த குக்கிங்கோட டெம்பரேச்சரு, ப்ராப்பர் ஃபுட் ஹேண்டிலிங்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கிறவங்களையும் கூட வீ கேன் ஹையர் அண்டு வீ கேன் ட்ராவல். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பர் இருக்கும் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு நமக்கு வந்து மெயினாக வந்து யூடியூப் எடிட்டர்ஸ் வந்து வேணும், எடிட்டர் வேணும் ஃபுல் டைமு. அப்புறம் வந்து இந்த வீடியோ நல்ல கேமராமேன் பார்க்குறீங்கன்னா கேமராமேன் வேணும் ஃபுல் டைமு. ரீச் பண்ணுங்கள், வீ கேன் டிஸ்கஸ் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்ல முடியாது, மேபி கொஞ்சம் டிலேயாக கூட வரும், பிகாஸ் நான் நல்லா ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பிகாஸ் சும்மா ஓவராலாக எடுத்துகிட்டு நான் இதை இதே காமிச்சிட்டுனா நல்லா இருக்காது. இந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்றத, நான் ப்ரீ போஸ்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சூப்பராக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செம்மையாக ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம்,
ரெடி பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வரேன். ஸோ நம்ம ரெசன்ஸ் ஆரம்பித்தோன்னே நீங்கள்லாம் நேரில் வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். சி யூ, பை.